ரெக்வஸ்ட் பிரசிடென்ட் கொடிஷியா டு கிவ் த வெல்கம் அட்ரஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஆண்டு கொடிஷா பொன்விழா ஆண்டு ஆகும். அதை கொண்டாடும் விதத்தில் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் கொடிஷா பொன்விழா ஆண்டை நினைவூட்டும் விதமாக மாதந்தோறும் ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதுவரை பல்வேறு தொழில் முனைவோர் மற்றும் சான்றோர்கள் கலந்து கொண்டு நமது உறுப்பினர்களும் பார்வையாளர்களும் பயன்பெறும் வகையில் நல்ல கருத்துக்களை தந்துள்ளார்கள். அந்த வரிசையில் 7வது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இதுவரை வருகை தந்த தொழில்துறை தலைவர்கள் தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் வழங்கினார்கள். இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் உலக தமிழர்கள் அனைவரும் வளைந்த ஒரு பேச்சாளர். எந்த ஒரு தொழில் முறை பேச்சாளர்களை விடவும் சற்றும் குறையாத பேச்சு திறமை உள்ளவர். காவல்துறையில் உயரதிகாரியாக பணியாற்றி பிறகு ஓய்வெடுப்போம் என்ற சிந்தனை இல்லாமல் சமூக அக்கறையுடன் பல மேடைகளில் அலங்கரிப்பவர் திரு ஏ கலிமூர்த்தி, முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என கொடிஷா பொன்விழா குழுவினர் சார்பாகவும் இங்கு கூடியுள்ளவர்கள் சார்பாகவும் வரவேற்கின்றோம். இவருடைய தன்னம்பிக்கை ஊட்டும் சொற்பொழிவுகள் தமிழகம் எங்கும் பிரபலமான ஒன்றாகும். இவருடைய உரைகள் மேடைகளில் மட்டுமின்றி யூடியூப் மூலமாகவும் பலரால் கேட்கப்பட்டு பயன்படுத்தருகின்றன. இன்று நமது உறுப்பினர்களுக்கும் வருகை தந்துள்ள பார்வையாளர்களுக்கும் நல்ல சமூக முன்னேற்ற கருத்துக்களையும் தன்னம்பிக்கையும் வழங்குவதற்கு இங்கு வருகை தந்துள்ளார். என்னமே வாழ்வு எனும் நல்லதொரு தலைப்பின் கீழ் உரை வழங்க உள்ளார். என்னமே வாழ்வு, இதுதான் நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப அவசியம். இங்கு கூடியுள்ள பலருக்கும் கொடிஷாவை பற்றி தெரிந்திருக்கும் என்றாலும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் புதிய பார்வையாளர்களுக்கும் கொடிஷா பற்றிய சில செய்திகளை சொல்ல வேண்டியது எனது கடமையாகும். கொடிஷா எனும் கோவை மாவட்ட சிறுதொழில்கள் சங்கம் 1969 தொடங்கப்பட்டது. சிறுதொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் கொடிஷா மத்திய மாநில அரசுகளின் பல தொழில் சார்ந்த ஆலோசனை குழுக்களிலும் இடம்பெற்று தனது சேவையை அளித்து வருகிறது. கொடிஷாவின் தொழில் கண்காட்சி வளாகம் குறிப்பிடத்தக்கது. இங்கு இன்டெக் தொழில் கண்காட்சி, அக்ரி இன்டெக்ஸ் என்னும் விவசாய கண்காட்சி, கோயம்புத்தூர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் என்னும் நுகர்வோர் கண்காட்சி, கோயம்புத்தூர் புத்தக திருவிழா என்று தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் பயன் தரும் வகையில் பல கண்காட்சிகளை கொடிஷா ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. தொழிலாளர்களுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் இன்குபேஷன் சென்டர் ஆகிய திட்டங்கள் கொடிஷாவில் நடைபெற்று வருகின்றன. அதே போலவே இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் சிறுதொழில்கள் பங்கு பெறும் வகையில் ஒரு டிஃபென்ஸ் இன்னோவேஷன் சென்டர் அமைப்பதற்கான அங்கீகாரமும் அனுமதியும் கொடிஷியா பெற்றுள்ளது. சமீபத்தில் கள்ளப்பாளையம், மோப்பிரிப்பாளையம் கிராமங்களில் 2 தொழில் பூங்காக்கள் கொடிஷியா உருவாக்கி வருகிறது. கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க். இந்த சாதனை மிக்க செயல்பாடுகளை செய்து முடிப்பதற்கு காரணமாக அமைந்தது கொடிஷியாவின் கூட்டு முயற்சி என்றே சொல்ல வேண்டும். எங்களுக்கு வழிகாட்டியாக திகழும் மூத்த உறுப்பினர்கள், முன்னோடிகள், முன்னாள் தலைவர்கள் ஆகியோரின் பணி இங்கு பாராட்டத்தக்கது. இந்த பொன்விழா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திரு ஏ கலிமூர்த்தி அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்பதோடு இங்கு வருகை தந்துள்ள கொடிஷாவின் மூத்த உறுப்பினர்கள், முன்னோடிகள், முன்னாள் தலைவர்கள், இருநாள் நிர்வாக குழு உறுப்பினர்கள், கொடிஷா ஊற்றுகள் மற்றும் கூடியுள்ளவரை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனர் அவர் கெஸ்ட், ஐ ரெக்வஸ்ட் டாக்டர் ஏ வி வரதராஜன் to honor our guest with a shawl and a memento.
I now request to introduce the speaker, R. Palanisamy, Golden Jubilee Chairman, to introduce the speaker. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பிரசிடெண்ட் வெல்கம் அட்ரஸில் சொன்னார், இது வந்து 7வது மீட்டிங். 6 மீட்டிங்கில் தொழில் சார்ந்த வல்லுநர்களை எல்லாம் கூப்பிட்டோம். இந்த மீட்டிங்க்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்ருக்கோம். ஃபஸ்ட்டில் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தப்போ கோல்டன் ஜூப்ளி, இந்த பொன்விழா ஆண்டு 2019 சிறப்பாக பண்ணுன்னு கொடிஷியா முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சிறு தொழில்கள் குறுந்தொழில்களுக்கு பயனுள்ளதாகவும் பொதுவாக பயன்படுமாறும் ஒரு நல்ல உரையாற்றுகின்ற ஸ்பீக்கர்ஸு கூப்பிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் ஒரு 2 மீட்டிங், 3 மீட்டிங் நடத்தினோம். அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஸ் கிட்ட இருந்த, சார் இவரை கூப்பிடலாம், இவர் அவர் நல்லா பேசுவார், இவரை கூப்பிடலாம் சார், அந்த மாதிரி வந்து வந்ததில் தான் இன்றைக்கி இருக்கிற திரு கலிமூர்த்தி அவர்கள். இது வந்து உங்கள் விருப்பம், நேயர் விருப்பம்னு வச்சுக்கலாம். அவங்களோட விருப்பம்தான் இன்றைக்கி சாரை வந்து இங்கே நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவரை பற்றி இன்ட்ரடக்ஷன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஃபார்மர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி நிறைய ஏரியாவில் இருந்திருக்கார். இவரோட சாதனைகள், இப்போ நார்மலாக தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னாவே அதுக்கு ஒரு மிடுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு. அந்த பெயருக்கு காரணம் இந்த மாதிரி அதிகாரிகளோட சிறப்பான செயல்பாடுகள். அதில் பல சிறப்புகள் இன்றைய ஸ்பீக்கர் வந்து உள்ளடக்கி வச்சுருக்கார். நார்மலாக இந்த ரைஃபிள் ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதல் அப்படின்ட்டு ஒரு போட்டி வந்து இருக்கும் த்ரூ அவுட் கண்ட்ரி. அந்த மாதிரி அப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து அனுப்புவாங்க. அந்த விதத்தில் 1980, 1983, 1986 இந்த 3 ஆண்டுகளில் நாசிக், லக்னோ, காஷ்மீர் இந்த 3 இடத்துல நடந்த துப்பாக்கி சூடில் நம்ம திரு கலியமூர்த்தி சார் தான் வின்னர், கோல்டன் மெடல் வாங்கியிருக்கார் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவர் பண்ண மற்ற பல சாதனைகள், 1966 நிறைய பேர்த்துக்கு அந்த நிகழ்ச்சி வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு 2 சம்பவங்கள், பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்போ வந்து பாம் பிளாஸ்ட் நடந்தது. அந்த பாம் பிளாஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தனி செல்லா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து இவர் தலைமையில் அமைச்சாங்க. அதுக்கு உண்டான ஒரு தீவிரவாதிகளை பிடிச்ச பெருமையும் இவரை சாரும். அந்த சமயத்திலேயே 2001 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு லாயர் வந்து கொலை செய்யப்பட்டார். அதுக்கு வந்து முக்கியமான நிழல் தாதாக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு தாதா, சரி மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த தாதா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கிற ஒரு வக்கீலை கொலை பண்ணியிருக்காருன்னா அதுக்கு எகெயின் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவர் தலைமையில் ஒரு படை அமைச்சு அந்த தாதாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண பெருமையும் நம்ம திரு கலியமூர்த்தி சாருக்கு தான் சேரும். 2002 சென்னையில் வந்து இப்போ நம்ம பேப்பரில் படிச்சிருக்கோம் நிறையா தீவிரவாதிகள் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருக்காங்கன்ட்டு. அந்த 2002 அந்த தீவிரவாதிகளை பிடிக்கும்போது 1-to-1 அதாவது ஒத்திக்கு ஒத்தன்னு ஒரு ஃபைட், கன் ஃபைட் வந்தது. அந்த கன் ஃபைட்டில் இவர் வந்து கை வந்து புல்லட் பட்டு காயமாயிடுச்சு. இருந்தாலும் கூட ஒரு 2 தீவிரவாதிகள் அந்த புல்லட்டு பட்ட அடியோட அந்த 2 தீவிரவாதிகளும் பிடிச்சி அடக்கி கவர்மெண்ட்டுக்கிட்ட, ஆக்சுவலாக அது வந்து ஒரு அக்சலரேட்டட் ப்ரொமோஷன், அந்த மாதிரி 1-to-1 ஃபைட் பண்ணும்போது இவர் கையில் அடி வாங்கிட்டு அந்த டெரரிஸ்ட்டை பிடிச்சதை அப்ரிஷியேட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் டபுள் ப்ரொமோஷன் வாங்கின ஒருத்தர் தான் திஸ் கலியமூர்த்தி. இன்னொன்று வெரி வெரி பர்டிகுலர், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்பவம், 2008 நம்ம நிறையா அப்போ கேள்விப்பட்டிருப்போம் பேங்க் ராபரி.
வங்கி கொள்ளை பல இடங்களில் நடந்துகிட்ருந்தது. அந்த வங்கி கொள்ளையெல்லாம் ஒரு தடையும் இருக்காது, போலீஸ்னால எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி வரிசையாக இன்றைக்கி வந்து இந்த ஊரில் இந்த பேங்க்கில் கொள்ளையடித்தாங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எதிர்பார்க்காம இன்னொரு ஊரில் இன்னொரு பேங்க்கில் கொள்ளையடிக்கிறது. தொடர்ச்சியாக பேங்க் கொள்ளைகள் நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கு எகெயின் இவர் தலைமையில் பிடிச்சி அப்போ ட்ரிச்சியில் ராம்ஜி நகர் அங்கே வந்து நேரடி ஒரு 100 பேர் அந்த பேங்க் கொள்ளைக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்க. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த 100 பேர்த்த பிடிச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காரியம், எப்போவுமே திருடனை திருடனாக வச்சிட்ருக்கிறது